பெரியவா சரணம். மகாபெரியவாளோட பரம அனுகிரகத்தினால கனகதாரா ஸ்தோத்திரத்தோட 18வது ஸ்லோகத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். முதல்ல ஸ்லோகத்தை சரியான உச்சரிப்போடு கத்துனுட்டும், அதுக்கப்புறமா ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். பெரியவா சரணம். சரசிஜ நிலையே, சரசிஜ நிலையே, சரோஜ ஹஸ்தே, சரோஜ ஹஸ்தே, தவளதமாம்சுக, தவளதமாம்சுக, கந்தமால்ய ஷோபே, கந்தமால்ய ஷோபே, பகவதி ஹரி வல்லபே, பகவதி ஹரி வல்லபே, மனோக்ஞே மனோக்ஞே, த்ரிபுவன பூதிகரி த்ரிபுவன பூதிகரி, ப்ரசீத மஹ்யம் ப்ரசீத மஹ்யம். இப்போ இந்த அழகான ஸ்லோகத்துக்கான வியாக்கியானத்தை அனுபவிப்போம். பெரியவா சரணம். முதல் வாக்கியத்தில் சரசிஜ நிலையே சரோஜ ஹஸ்தேன்னு சொல்லி சொல்கிறார். சரசிஜ அப்படின்னா தாமரை மலர்னு சொல்லி அர்த்தம். நிலையே அப்படின்னா தாமரை மலரில் நிலைத்து இருப்பவள், வசிக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்ததாக சரோஜ ஹஸ்தேன்னு சொல்லி சொல்கிறார். சரோஜ அப்படின்னாலும் தாமரையைத்தான் குறிக்கிறது. ஹஸ்தம் அப்படின்னா புஜங்கள், கைகள்னு சொல்லி அர்த்தம். அப்படி தன்னுடைய கைகளில் தாமரைங்கிற புஷ்பத்தை ஏந்தியவள் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகிறது. ரெண்டாவது வாக்கியத்தில் தவளதமாம் சுக கந்தமால்ய ஷோபே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தவள அப்படின்னா வெள்ளைன்னு சொல்லி அர்த்தம், வெள்ளை நிறம்னு சொல்லி அர்த்தம். எது வெள்ளை நிறமாக இருக்குது? அம்சுக, அம்சுகனா வஸ்திரம், தாயார் உடுத்தின்றிருக்கிற வஸ்திரம் வெள்ளை நிறத்தில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். சரஸ்வதிக்கு தான் வெள்ளை நிறம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டுருக்கோம். ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் விபீஷ்ணனோட மகளான த்ரிஜடை தன்னோட ஸ்வப்னத்தில் ராமர் பட்டாபிஷேகத்தை பார்க்குறான். அதில் தாயாரான சீதாதேவி வெள்ள நிறத்தில் வஸ்திரம் உடுத்தின்னுருக்கா அப்படின்னு சொல்லி சுந்தரகாண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதைப்போல் இந்த இடத்துல பகவத்பாதால் மகாலட்சுமியை வர்ணிக்கும் பொழுது வெள்ளை நிற வஸ்திரத்தில் கந்தமால்ய ஷோபே, வாசன திரவியங்களோடு கூடிய மாலையை தாயார் சாத்தின்னுருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ஷோபே, ரொம்ப அழகோடு ஜொலிக்கக்கூடியதாக இருக்குது தாயாருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மூன்றாவது வாக்கியத்தில் பகவதி ஹரிவல்லபே மனோக்ஞே அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஜுவலிக்கக்கூடிய தாயாரை பகவதின்னு அழைக்கிறார். பகவதி அப்படிங்கிற நாமாவே சக்தி ஸ்வரூபம், பராசக்தியினுடைய அம்சம். அதனால் இந்த இடத்துல பகவத்பாதால் அத்வைத தத்துவத்தை சொல்கிறார். ஹரிவல்லபே, ஹரியினுடைய வல்லபையாக இருக்கக்கூடியவள், பிரிய பத்தினியாக இருக்கக்கூடியவளே, அப்படிப்பட்டவள் எப்படி இருக்கா? மனோக்ஞே அப்படின்னு சொல்லி அடுத்த நாமால் அதை சொல்கிறார். எல்லோருடைய மனதையும் கவரக்கூடியவளாக இருக்காளாம் இந்த தாயார். தன்னுடைய இனிமையான ரூபத்தை கொண்டு எல்லோரையும் வசீகரிக்கக்கூடியவளாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான்காவது வாக்கியத்தில் த்ரிபுவன பூதிகரி பிரசீத மஹ்யம் அப்படின்னு சொல்கிறார். த்ரிபுவனம் அப்படின்னா மூன்று லோகங்களுக்கும் அப்படின்னு அர்த்தம். பூதிகரி, செல்வங்களை அனுகிரகம் செய்யக்கூடியவள் அப்படின்னு அர்த்தமாகிறது. பிரசீத மஹ்யம், அப்படிப்பட்ட தாயாரே என் பேர்லையும் கருணை காட்டுமான்னு சொல்லி
இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் பகவத் பாதாள். இப்போது இந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சேர்ந்து சொல்லிவிட்டு இன்னியோட சத்சங்கத்தை முடிச்சுப்போம். சரசிஜ நிலையே சரோஜ ஹஸ்தே தவளதமாம்சுக கந்தமால்ய ஷோபே பகவதி ஹரிவல்லபே மனோக்ஞே த்ரிபுவன பூதிகரி பிரசீத மஹ்யம். பெரியவானுகிரகத்தில் இன்றைக்கி 17வது ஸ்லோகத்தை அனுபவித்தோம். நாளைக்கு 18வது ஸ்லோகத்தை கத்துண்டு அனுபவிப்போம். பெரியவா சரணம்.